விளையாடும் போது நிறைய தந்திரங்களை செய்து எல்லா சிறுவர்களையும் விட குறும்புக்காரனாக திகழ்ந்தான். அன்னை யசோதைக்கு அவனை சமாளிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அவன் பேரில் நிறைய புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. யசோதா, என் வீட்டில் கிருஷ்ணன் வெண்ணையை திருடி விட்டான். அம்மா, நானும் குள்ளமானவன். வெண்ணெய் பானையும் உயரத்தில் இருந்தது. நான் எப்படி திருட முடியும்? கிருஷ்ணா, நாளுக்கு நாள் உன் குறும்புத்தனம் அதிகரித்து வருகிறது. நான் உன்னை தண்டிக்கப் போகிறேன் பார். அவள் உடனே ஒரு துண்டு கயிற்றை எடுத்து இடுப்பிலே கட்டி மறுமுனையினை ஒரு உருளில் கட்ட எண்ணினாள். ஆனால் அதன் அளவு சரியாக இல்லை. மீண்டும் ஒரு துண்டை இணைத்து கட்டி போட போனாள். மறுபடியும் கயிறு இரண்டு அங்குலம் குறைந்தே காணப்பட்டது. யசோதாவின் முயற்சி தோற்றதையும் அவளது சோர்வையும் கண்ட கண்ணன் அவளுக்காக மனம் இறங்கி கயிற்றில் கட்டுப்பட்டான். கிருஷ்ணனை கட்டி போட்ட பின்னர் தன் வீட்டு வேலைகளை கவனிக்க சென்றாள் யசோதை. கிருஷ்ணன் மெல்ல நடந்து வர தன்னுடன் உருளும் உருண்டு வருவதை கண்டான். ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய கிருஷ்ணா, மரங்கள் அருகருகே இருப்பதையும் அவற்றிற்கு இடையில் சிறு இடைவெளி இருப்பதையும் கண்டான். உருளில் இருந்து விடுவித்துக் கொள்ள ஒரு யுக்தி தோன்றியது. அவன் தனக்குள்ளாகவே, இப்போது நான் இந்த இரு மரங்களுக்கு இடையே புகுந்தால் என்னுடன் கட்டிய உரல் வெளியே வர முடியாது. எனது முழு பலத்தையும் உபயோகித்த உரலை எழுப்பேன். அப்பொழுது கயிறும் மறுபடும், நானும் விடுதலையாவேன். உருளை இழுத்தான் கிருஷ்ணன். அவன் நினைத்தது போல கயிறு அறுபடவில்லை. மறுபடியும் பலமுடன் இழுத்தான். இம்முறை கயிறு அறுபடாமல் இரண்டு மரங்களும் பெரும் சத்தத்துடன் கீழே சாய்ந்தன. என்ன ஆச்சரியம்! இரண்டு மரங்களிலிருந்து இரண்டு தேவர்கள் வெளியே வந்தார்கள். நாங்கள் குபேரனுடைய குமாரர்களாவோம். நாங்கள் செய்த தவறுக்கு நாரதர் எங்களை மரமாக நிற்க சாபம் தந்தார். அது மட்டுமல்லாமல், கிருஷ்ணர் பாதம் எப்பொழுது படுகிறதோ அப்பொழுது எங்கள் சாபம் தீரும் என்றார். இவ்வாறு சொல்லியபடியே தேவர்கள் இருவரும் கிருஷ்ணனை வணங்கிவிட்டு சென்றனர். பெரும் சத்தத்தை கேட்டு வந்த யசோதை கிருஷ்ணன் மரக்கிளைகளில் விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டாள். எப்படி இந்த சிறு குழந்தை
பல்லாண்டு காலமாக வளர்ந்த பெரும் மரங்களை சாய்த்திருப்பான் என்பது அவளுக்கு புரியவே இல்லை. மாடு மேய்ப்பதை தொழிலாக கொண்ட யாதவர்களுக்கு நந்தகோபர் தலைவன். பெரிய அளவில் கால்நடைகளை மேய்த்து பசுக்களின் பால் மூலம் ஜீவனம் நடைபெற்றது. இடையர்களின் மேய்ச்சல் தொழிலுக்கு யமுனா நதி ஒரு ஜீவாதாரமாக விளங்கியது. ஒரு நாள் ஒரு புதிய ஜந்து யமுனையை தன் இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ள வந்தது. பல தலைகளை கொண்ட கொடிய நாகமான அதன் பெயர் காளியன். மிகவும் கொடிய விஷம் படைத்தவன். விஷத்தின் வீரியம் அதிகம். ஆதலால் அவனது மூச்சு காற்றினாலே பெரிதும் சிறிதுமான பல உயிரினங்கள் அழிந்து போனது. காளியன் யமுனையை தன் இருப்பிடமாக ஆக்கிய அந்த கணத்திலேயே அந்த நதி விஷமுள்ளதாக ஆனது. அதில் இருந்த அனைத்து உயிரினங்களும் மடிந்து போயின. மறுநாள் கிருஷ்ணன் யமுனை நதிக்கரையில் மாடுகளுடன் வந்த நண்பர்களோடு விளையாட சென்றான். அவர்கள் விளையாட்டிலும் சிரிப்பிலும் பொழுதை கழித்தார்கள். அதிக நேரம் விளையாடி களைத்து போன சிறுவர்கள் தாகம் தீர்ப்பதற்காக அருகில் உள்ள ஏரிக்கரைக்கு வந்தனர். கிருஷ்ணன் ஏரி நீரை பார்த்தான். நீல நிறமாய் விளங்கும் யமுனையின் நீர் இங்கே பாம்பின் விஷத்தால் கருமையாக இருப்பதை கண்டான். கருத்த நாகத்தின் விஷத்தை நீக்கி நீரை தூய்மையாக்க முடிவெடுத்தான். வேகமாக விரைந்து சென்று நதிக்கரையில் நடந்ததை யசோதையிடம் சொன்னார்கள். செய்தியை அறிந்த கோபர்களும் அதிர்ச்சியுடன் அந்த இடத்தை நோக்கி வந்தனர். மனைவிமார்கள்
கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டனர். நல்லது, உங்களில் யாரையும் நான் துன்புறுத்த போவதில்லை. ஆனால் நீங்கள் யாரும் இந்த ஏரியில் வசிக்க கூடாது. இங்குள்ள மக்களும் கால்நடைகளும் இந்த நீரை குடிநீராக பயன்படுத்துவதால் இதை விஷமாக்குவதை விரும்பவில்லை. நீங்கள் எல்லோரும் கடலுக்குள் சென்று உங்கள் இருப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யசோதையும் மற்ற கோபர்களும் மடுவின் உள்ளிருந்து கிருஷ்ணன் ஒரு காயமும் இல்லாமல் வெளியே வருவதை கண்டார்கள். நண்பர்கள் ஆடி பாடி கொண்டு வர கிருஷ்ணன் மாடுகளுடன் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டான். ஒவ்வொரு வருடமும் படையில் போடுவது பிருந்தாவனத்தில் வசிப்பவர்களின் வழக்கம். இந்த நிகழ்ச்சிக்காக ஒவ்வொருவரும் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். கிருஷ்ணனின் இல்லத்திலும் எல்லோரும் மும்முரமாக இருந்தார்கள். படையில் படைப்பது சம்பந்தமாக ஊர் பெரியவர்களிடம் நந்தகோபர் பேசிக் கொண்டிருந்த போது கிருஷ்ணன் கேட்டான், அப்பா, நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி எனக்கு விளக்கமாக கூறுங்களேன். இந்திரன் என்னும் கடவுளை வணங்கவே இந்த விழா ஏற்பாடுகள். மழை கடவுளான இந்திரனின் ஆசியை பெறவே இந்த நன்றி பாராட்டும் வைபவம் நடக்கிறது. புரிகிறதா? நீங்கள் எதை வைத்து மழை தருபவன் இந்திரன் என்று தீர்மானித்தீர்கள்? நிச்சயமாக, அவர்தான் நமக்கு நல்ல வளமான வாழ்வை தருபவர். அவர்தான் மேகங்களை ஆளுகின்ற மழை கடவுள். அதனால் அவரது ஆசியால் தான் நமக்கு வருடா வருடம் மழை கிடைக்கிறது. இல்லை தந்தையே, அப்படி நினைப்பது தவறு. மேகங்களை தவிர நமது ஊரில் இருக்கும் மலைதான் நமக்கு துணை புரிகின்றது. பசுமையான மலைதான் மழைக்கு காரணமாக அமைகிறது. ஆம் தந்தையே, நமது கோவர்த்தன மலைதான் நல்ல மூலிகைகள் தாவரங்களை தருகிறது. அது மட்டுமல்லாமல் தூய நீர், தூய்மையான காற்று, பசுக்களுக்கு பொருட்களை தருவதும் அதுதான். எனவே கோவர்த்தன மலையை தான் நாம் வணங்க வேண்டும், இந்திரனை அல்ல. கிருஷ்ணனுடைய இந்த பேச்சு கோபர்களை சிந்திக்க வைத்தது. அதனால் இந்திரனுக்கு பதிலாக கோவர்தன மலையை வணங்க முடிவெடுத்தார்கள். இது இந்திரனின் பெருமையை குலைத்து அவனது கோபத்தை தூண்டிவிட்டது. அவமானம் அடைந்த இந்திரன் கோபர்களை தண்டிக்க எண்ணினான். என்னுடைய பெருமைகளை பேசும் விழாவை இந்த சூழ்ச்சிமிக்க சிறுவனான் நிறுத்தினான். கடும் மழையையும் இடிமின்னல்களையும் விருந்தாவனத்திற்கு அனுப்புவேன். அவைகள் விருந்தாவனத்தையே நாசமாக்கும். யார் அவர்களை காப்பாற்றுவார்கள் என பார்க்கிறேன். ஒளிமயமாக இருந்த விருந்தாவனம் இருண்டு போனது. எங்கிருந்தோ வந்த இடியுடன் கூடிய மழை மேகங்கள் சூரியனை எங்கும் காணாமல் செய்துவிட்டது. மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தங்கள் குடும்பம் மற்றும் உடைமைகளை காக்க எல்லா திசைகளிலும் பறந்தார்கள். கிருஷ்ணா, நாம் இந்திரனை ஒதுக்கிவிட்டு கொண்டாடுவதால் அவன் நம்மை தண்டிக்கப் போகிறான். உனது ஆலோசனையால் அப்பாவி மக்கள் துன்பப்பட போகிறார்கள். இப்பொழுது என்ன செய்வது?
மூன்று உலகங்களுக்கும் தானே அதிபதி என்று எண்ணுகின்றானா இந்திரன்? அவனது தகுதிக்கு இது கொஞ்சம் கூட அழகில்லை. என்னுடைய மக்களை நான் எப்படி தண்டனையிலிருந்து காப்பாற்றுவேன் என்று நான் அவனுக்கு காட்டுவேன். கிருஷ்ணன் தனது இடுப்பில் சொருகியிருந்த புல்லாங்குழலை எடுத்து ஊதத் தொடங்கினான். தெய்வீகமான நாதம் பிறந்தது. ஊர் மக்கள் தங்கள் பயத்தை மறந்து அமைதியுடன் காணப்பட்டார்கள். கிருஷ்ணன் நடந்து செல்ல பெருங்கூட்டம் கால்நடைகளுடன் அவனது பின்னால் தொடர்ந்து சென்றது. ஆர்ப்பரிக்கும் மழை அந்த கூட்டத்தை கொஞ்சமும் பாதிக்கவில்லை. விரைவில் அனைவரும் கோவர்தன மலை அடிவாரத்தை அடைந்தனர். கிருஷ்ணன் தனது சிறு விரலால் கோவர்தன மலையை பெயர்த்தெடுத்து குடை போல் பிடித்தான். தாயே, தந்தையே, எனது அருமை மக்களே, நீங்கள் அனைவரும் உங்கள் கால்நடைகளை அழைத்துக் கொண்டு இந்த மலைக்கு கீழ் வாருங்கள். இந்த மழையோ புயலோ உங்களை பாதிக்காது. வாருங்கள், உங்களை அனைத்திலுமிருந்து பாதுகாக்க நான் இங்கிருக்கிறேன். எல்லா மக்களும் கால்நடைகளும் கிருஷ்ணன் உருவாக்கிய மலைக்குடையின் கீழ் தஞ்சம் புகுந்தனர். மழை கோவர்தன மலையின் மேல் கொட்டி தீர்த்தது. இந்திரனால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய இயலவில்லை. மலையின் கீழே மக்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர். தேவலோகத்தில் இருந்து கீழே இறங்கி வந்த இந்திரன் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் பாடம் கற்றுக்கொண்டேன். உன்னுடைய பதவி பலத்தால் ஏற்பட்டிருந்த உனது கர்வத்தை குறைக்கவே நான் இவ்வாறு நடந்து கொண்டேன். இந்திரா, நீ இப்போது போகலாம். உன் ஆணவத்தை விட்டுவிட்டு அடக்கமுடன் உனது பலத்தை தகுதியான வழியில் முறையாக பயன்படுத்து. கிருஷ்ணனால் பாடம் கற்பிக்கப்பட்ட இந்திரன் சொர்க்கலோகத்திற்கு திரும்பி சென்றான். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.